கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றிலிருந்து நம்ம ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். இது வரைக்கும் என்ன படித்தோம் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இது வரைக்கும் ஆசரிப்பு கூடார சம்பவங்களும் தேவனுடைய ஊழியமும் அப்படின்ற அந்த கம்பாரிசனில் படிச்சுட்டே வந்தோம் இல்லையா. பாளையத்தில் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் பிரகாரத்தில் என்ன நடந்துச்சு, இதெல்லாம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் என்ன நிறைவேறுதலை கண்டது அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். பாளையத்தில் அவர் மனிதனாக அவதரித்தார் அப்படின்றத பார்த்தோம். அவர் வந்து ஒரு குற்றமற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக அவர் அங்கே ஜீவித்தார். அப்புறம் அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி எங்கே வந்துச்சு, பிரகாரத்தில் வந்துச்சு. பிரகாரத்தில் வந்து அங்கே தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிரகாரத்தில் இருக்கிற ரெண்டு பனிமுட்டுகள் என்ன, ஒன்று பலிபீடம், இன்னொன்று தண்ணீர் தொட்டி. பலிபீடம் எதை குறிச்சிச்சு, ஆண்டவருடைய சிலுவையை குறிச்சிச்சு, அவருடைய பலியை குறிச்சிச்சு. தண்ணீர் தொட்டி அவருடைய உயிர் தெழுதலை அங்கே குறிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதுதான் பிரகாரத்தின் ஊழியம். அப்போ பிரகாரத்தின் ஊழியத்தை முடிச்சுட்டு இப்போ ஆண்டவர் எங்கே அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறாரு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தல ஊழியத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஏன்னா பரிசுத்த ஸ்தல பணிமுட்டுகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்தோம். குத்துவிளக்கு, தேவ சமூக தப்ப மேஜை, இன்னும் தூப பீடம், இதெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது. அது ஒவ்வொன்றும் எதை குறிச்சிச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம படித்தோம். அவருடைய பரிந்து பேசுதலின் வேலை எப்படி அங்கே நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒரு ஆசாரியன் வந்து வெளியே இருக்க பாவிக்காக அந்த பலியிடப்பட்ட ஆட்டின் ரத்தத்தை எடுத்துகிட்டு எங்கே போகணும், அங்கே திரைச்சீலைக்கு முன்பாக போய் அந்த ரத்தம் தெளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதே போல் ஆண்டவர் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிறார். அந்த ஆசாரியனை போல அன்றைக்கு எப்படி அந்த கிருபாசனத்தில் இருந்த வீற்றிருந்த தேவனிடத்தில் அந்த ஆசாரியன் மன்றாடினானோ, அதே போல் இன்றைக்கு பிதாவின் சமூகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தையே எடுத்துகிட்டு போய் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, மன்றாடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் அதையும் தாண்டி உள்ளேயும் வந்தோம். மகாபரிச சிலத்துக்குள்ளே வரும்போது தான் அங்கே ரெண்டு பிரமாணங்கள் வைக்கப்பட்டிருந்ததை பற்றி பார்த்தோம் இல்லையா. அதை தான் பல வாரங்களாக அந்த பிரமாணங்களை குறித்து நம்ம படித்து கொண்டே வந்தோம். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மகாபரிசுத்த ஸ்தலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊழியம் அங்கே காணப்படுகிறது. இந்த ஊழியத்தை பற்றி தீர்க்க தரிசனமாக ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அதனால் அந்த தீர்க்க தரிசன பகுதியை தான் இன்றைக்கு நம்ம படிக்க இருக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம மொதல் பகுதியிலே படித்தோம் இல்லையா. ஆசரிப்பு கூடாரம் இல்லைன்னா அந்த பரிசுத்த ஸ்தலம் அப்படின்ற வார்த்தை வந்து வேதாகமத்தில் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம வாஸ்து பார்க்க முடியும். மொதல் பகுதியிலே நம்ம பல வசனங்களை வாஸ்து பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது, சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இன்னும் தானியலில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோம். ஆனால் ஒரு இடத்துல ஒரு முக்கியமான சம்பவத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அது வந்து இந்த பரிசுத்த ஸ்தலம் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் இதை எழுதி வச்சிருக்கிறாரு. அது என்னவா எழுதி வச்சிருக்கிறாருன்னா தீர்க்க தரிசனமாகவே எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால இந்த பகுதியை படிப்பது மிக மிக அவசியம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். தானியேலுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுது. அப்போ அந்த தூதன் வந்து அந்த தரிசனத்தை தானியேலுக்கு விளக்கி சொல்லித்தரார். அதுதான் இந்த பின்னணி. இப்போ இந்த வசனத்தை வாசித்து பார்ப்போம். அவன் என்னை நோக்கி, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். அப்போ காப்ரியேல் வந்து மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்த விளக்கத்தை கொடுக்க வந்திருக்கிறாரு. அப்படி வந்திருக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு டைம் ஃப்ரேமை அங்கே பேசுகிறார். 2300 days, then shall the sanctuary be cleansed அப்படின்னு சொல்கிறார். இப்போ 2300 ராப்பகல் செல்லும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்றார்.
அப்போ இந்த பகுதியை படித்த உடனே நமக்கு ஒரு சில கேள்விகள் வரலாம். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த ஸ்தலம் எது? இது பூலோக பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி பேசுகிறாரா இல்லை பரலோக பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி பேசுகிறாரா? இன்னொன்று, எதற்காக இந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படணும், என்ன அவசியம்? அதே போல் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் அந்த 2300 ராப்பகல்னு போட்டிருக்கு, இது எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா? தானியேல் 2வது அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அப்போ தான் இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த அந்த தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி, அதனால் ஆண்டவர் இங்கே தானியேலுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ இந்த பகுதியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எங்கே வரணும்? தானியேல் 2 ஆரம்பிக்க போகிறோம். இது இங்கேருந்து ஆரம்பித்தாதான் அந்த 8வது அதிகாரத்தில் எதை பற்றி பேசுகிறாரு, அது எதை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பை பார்த்தீங்க அப்படின்னா தானியேல் 2வது அதிகாரம் தீர்க்க தரிசனத்தின் திறவுகோல் என்று சொல்லி வைத்திருக்கிறேன். ஏன் இப்படி ஒரு தலைப்பு அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா தானியேல் 2 தான் ஆரம்பிக்கணும். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, தானியேல் 2 இஸ் த ஏபிசி ஆஃப் ப்ராஃபஸி அப்படின்வாங்க. அதாவது எப்படி குழந்தைகளுக்கு வாக்கியங்கள்லாம் முதல்ல சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏபிசிடி அதை சொல்லி கொடுக்குறோமோ, அதே போல் தீர்க்க தரிசனத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? தானியேல் 2. ஸோ இதுதான் தீர்க்க தரிசன பகுதிகளுக்கே அடித்தளமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பகுதியை நம்ம ஜபத்தோடு படிக்க போகிறோம். 1 நிமிடம் கண்களை மூடி ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேத பாட வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன். இன்றைக்கும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கிறோம் அப்பா. வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை நாங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் தகப்பனே. அதுவும் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவரே தானியேல் புத்தகத்தில் நீர் புதைத்து வைத்திருக்கிறீரப்பா. அதை தோண்டி நாங்கள் படிக்கும்போது எங்களுடைய மனக்கண்களை திறந்துடலங்க தகப்பனே. என்ன நோக்கத்திற்காக என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் இந்த தீர்க்க தரிசனத்தை கொடுத்தீரோ அந்த காரியங்களை நாங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ள ஆவியானவர் எங்கள் உள்ளத்தில் கிரியை செய்ய உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த வேலையை உமது பாதத்தில் வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் நமக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? தீர்க்க தரிசனம்னா என்னது அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வருங்காலத்தை முன்னாடியே வெளிப்படுத்தி இருக்கிறதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். நடக்க போகிறத முன்னாடியே ஆண்டவர் அறிவிச்சிருவார். ஸோ இந்த இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம், ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. தானியேல் 2வது அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் மன்னனுக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம அங்கேருந்து ஆரம்பிப்போம். தானியேல் 2வது அதிகாரம் 1வது வசனம், நேபுகாத்நேச்சார் ராஜ்யம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான், அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அவர் படுத்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு சொப்பனம் வருது. அப்போ இந்த சொப்பனத்தினால அவர் ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த பாதிப்பு நிமித்தம் அவர் நித்திரை தெளிஞ்சு எந்திரிச்சிடுறார் பாதி தூக்கத்தில். ஆனால் எந்திரிச்சு பார்த்தா அவருக்கு பயங்கர குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறத பார்க்குறோம். அதான் அங்கே போடப்பட்டிருக்கு, அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. ஏதோ பயங்கரமான ஒரு காரியத்தை குறித்து அவர் பார்த்துருக்கிறாரு அப்படின்றத இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சரி, இந்த சொப்பனம் எதற்காக நேபுகாத்நேச்சார் மன்னனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். ஏன் ஆண்டவர் அவனுக்கு இந்த சொப்பனத்தை கொடுக்கணும், எத்தனையோ பேர் எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்களே அப்படின்ற கேள்வி இருக்கலாம். அதற்கான விடையை தானியேல் 2வது அதிகாரம் 29வது வசனம் கொடுக்குது. என்னன்னு பார்ப்போமா? ராஜாவே,
உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. இப்ப ஏன் இந்த சொப்பனம் அங்க நேபுகாத்நேச்சார் மன்னனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய மனசுல ஒரு தேடுதல் இருந்துச்சு. இனி என்ன நடக்கும், என்னுடைய ராஜ்யத்தின் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தேடலோட படுக்கிறாரு. அப்படி படுக்கும் போது தான் இந்த சொப்பனம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த சொப்பனத்தை யார் அவருக்கு கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? இது அவரா கண்ட சொப்பனமா இல்லை யாரோ கொடுத்த சொப்பனமா அப்படின்னா, இது தேவன் நேபுகாத்நேச்சாருக்கு மன்னனுக்கு கொடுத்த ஒரு சொப்பனம். அப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு அருமையான ஒரு காரியத்தை படிக்கிறோம். தேவன் நம்முடைய நினைவுகளை அறிகிறவராக இருக்கிறார். அவர் சும்மா யோசிச்சுட்டு தான் படுத்தார், அடுத்த என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு யோசனை, ஒரு ஆழ்ந்த சிந்தனை. ஆண்டவர் அதையும் அங்கீகரித்து அவனுக்கு அதற்கான விடையும் கொடுக்குறார். பார்த்தீங்களா, அங்கே தான் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அ காட் ஹூ நோஸ் அவர் தாட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 1 Samuel 28:9 வாசிக்கிறோம், என் குமாரனாகிய சாலமுனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் அப்படின்னு சொல்லி சாலமுனுக்கு அட்வைஸ் பண்றார். என்ன சொல்றாரு, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறார் அப்படின்னு சொல்லி. இது ஆண்டவருக்கே உரிய ஒரு குணம், ஒரு பவர். இது வந்து சாத்தானால் நம்முடைய எண்ணங்களை அறிய முடியாது. ஆண்டவர் ஒருவரே நம்முடைய எண்ணங்களை அறிகிறார் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அப்போது இங்கே நேபுகாத்நேச்சார் மன்னனுக்கு இருந்த நினைவுகள், அவனுடைய தாட்ஸ் என்ன அப்படின்னா, வருங்காலத்தில் என்னுடைய ராஜ்யம் என்னவாக போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு படுக்கிறான். அப்போந்தான் இந்த சொப்பனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போது இந்த சொப்பனத்தை கண்ட மாத்திரத்தில் அவன் என்ன செய்கிறான், பாதி தூக்கத்தில் எந்திரிக்கிறான். அந்த சொப்பனம் அவனை அப்படி கலங்க செய்துச்சு. ஆனால் எந்திரிச்சு பார்த்தா என்ன நடந்துச்சு, அவனால் அந்த சொப்பனத்தை ஞாபகப்படுத்த முடிஞ்சிச்சா அப்படின்னா, முடியல. அது அவன் மனசை விட்டு போயிடுச்சு. எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், முடியல. Daniel 2:3 வாசிக்கிறோம், ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அந்த சொப்பனம் என்னன்றதே இப்போ அவருக்கு தெரியல. இப்போ அது என்னன்றது தெரியணும், ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பற்றிய ஒரு சொப்பனம், அது அவரை பாதித்த ஒரு சொப்பனம். அப்போ என்ன பாதிச்சிச்சு, ஏன் அந்த சொப்பனம் கொடுக்கப்பட்டுச்சு, அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்றது நேபுகாத்நேச்சார் மன்னனுக்கு தெரியணும். ஆனால் அந்த சொப்பனம் இப்போ அவங்கிட்ட இல்லை, அவன் மனசில் இல்லை. மனசை விட்டு ஆண்டவர் எடுத்து போட்டார். ஒரு காரணத்துக்காக இதை செஞ்சார். இந்த சொப்பனத்தை கொடுத்ததும் ஆண்டவர் தான், ஒரு காரணத்துக்காக கொடுத்தாரு. இந்த சொப்பனத்தை எடுத்ததும் ஆண்டவர் தான், ஒரு காரணத்துக்காக எடுத்தார். இந்த சொப்பனத்தை அறியணும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் உடனே அவன் யாரை கூப்பிடுறான் அப்படின்னா, தனக்கு நம்பகமான ஆட்கள் அவனை சுற்றி இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிடுறான். Daniel 2:2 வாசிக்கிறோம், அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியக்காரரையும் சூனியக்காரரையும் கல்தையரையும் அழைக்க சொன்னான். எத்தனை குரூப் ஆஃப் பீப்புளை கூப்பிடுறாரு, 4 types of people கூப்பிடுறாரு. சாஸ்திரிகள், ஜோசியர்கள், சூனியக்காரர்கள், கல்தையர்கள். அந்த ராஜா இவங்களை தான் நம்பி இருந்தான், அவங்க மேலே விசுவாசம் வச்சுருந்தான். அவங்க தேவர்கள்ட்ட கேட்டு அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக இருந்தான். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த பாபிலோன் ராஜ்யத்தின், இந்த மதத்தின் முகத்திரையை நான் கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த சொப்பனத்தை அவன்கிட்டருந்து எடுத்து போட்டார். இப்போ யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா. அப்போது நேபுகாத்நேச்சார் மன்னன் மெய்யான தேவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக இருக்கணுன்றதுக்காக ஆண்டவர் இந்த சொப்பனத்தை அவன் மனசுலேருந்து எடுத்து போட்டார். அப்போ அங்கே வந்த அவருடைய
க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க பாருங்கள். தானியல் 2:10 வாசிக்கிறோம், கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை, ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியனிடத்திலாவது ஜோஷியனிடத்திலாவது கல்தேயனிடத்திலாவது கேட்டதில்லை அப்படின்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியத்தை இது வரைக்கும் எந்த ராஜாவும் எங்ககிட்ட கேட்டதில்லை, இது ஒரு வினோதமான ஒரு விசித்திரமான காரியத்தை எங்ககிட்ட கேட்குறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. தானியல் 2:11 வாசிக்கிறோம், ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது அப்படின்னு போட்டப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தில் வாசிச்சிங்கன்னா, அண்ட் இட் இஸ் அ ரேர் திங் தட் த கிங் ரிக்வயரத், ரொம்ப அரிதானது, இதுவரைக்கும் யாரும் எங்ககிட்ட கேட்காதது அப்படின்றாங்க. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது, ரேர் திங். மாம்சமாக இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு கருத்தை இங்கே சொல்கிறாங்க. மனுஷனோட இருக்கக்கூடிய, அதாவது மனுஷனோட மனுஷனாக இருக்கக்கூடிய அந்த தேவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அந்நிய தேவர்கள், அவங்களாலலாம் இதை சொல்ல முடியாது. இதற்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு சக்தியால் மட்டும்தான் இந்த ராஜா கேட்கிற இந்த காரியத்துக்கு விளக்கத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பேச்சிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ள முடியுது அப்படின்னா, பாபிலோனியர்கள் வணங்கிய தேவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ரகசியங்களை வைத்திருப்பவங்க, மிஸ்டீரியஸ் காட்ஸ், காட்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அவங்க ரகசியத்தை வெளியே வெளிப்படுத்த மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு மிஸ்ட்ரி ரிலீஜியன். அவங்க கோயில்கள், அவங்களுடைய முறைகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, திகில் உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமாக தான் அவங்களுடைய வழிபாடுகள் மற்ற எல்லாமே அமையும். என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் இல்லையா, பாபிலோனியர்களுடைய தேவனுக்கும் மெய்யான தேவனாகிய நம்முடைய தேவனுக்கும் தானியலின் தேவனுக்கும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவருங்க, ஆமோஸ் 3:7 வாசிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அவங்களுடைய ரிலீஜியன் எப்படின்னா, ரகசியங்கள் அடங்கிய ஒரு ரிலீஜியன். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் வெளிப்படுத்தாமல் எதையும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லியும் அங்கே ஆமோஸில் அருமையாக சொல்கிறார். தானியல் 2:29 அதுதான் நம்ம வாசிக்கிறோம். 2வது பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன், மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன். அவங்க தேவன் எப்படி, நம்ம தேவன் எப்படி அப்படின்றத அங்கே பிரித்து அங்கே ஆண்டவர் காண்பிக்க விரும்பினார். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த சொப்பனத்தை ராஜாவினுடைய மனதிலிருந்து எடுத்து போட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த கல்தேயர், சூனியக்காரர், இன்னும் இந்த குறி சொல்கிறவங்க எல்லாரும் வந்து இப்படிப்பட்ட பதில்களை கொடுத்தாங்க. எங்களால் இதை சொல்ல முடியாது, நீங்கள் கேட்கறது ஒரு அரிதான காரியம், இது யாருமே எங்ககிட்ட இது வரைக்கும் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க பல காரியங்கள் அப்படியே சொல்லி கொண்டு இருக்கும்போது ராஜா என்ன செஞ்சிட்டாரு, கோவப்பட்டுட்டார். அவருக்கு என்ன கோபம் அப்படின்னா, அப்போ இது வரைக்கும் இந்த மதத்தின் பேரில் என்ன நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க, ஏமாத்திட்டு இருந்திருக்கிறீங்க, அப்போ உங்களால் இதை செய்ய சொல்ல முடியலன்னா அப்போ நீங்கள் உண்மையானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன கட்டளை கொடுக்குறாரு பாருங்க, கொலை செய்கிறதுக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. தானியல் 2:12-13 வாசிக்கிறோம் இதை பற்றி. இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்ற கட்டளை வெளிப்பட்ட போது தானியலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் ஒரு பிளான் போடுறாரு. ஆண்டவருடைய பிளான் என்ன, பாபிலோன் மதத்தினுடைய முகத்திரையை கிழிக்கணும், அங்கே இருக்கிறவங்களுடைய
முகத்திரை கிழிக்கப்படணும். அந்த ஜோஷியர்கள், இந்த சூனியக்காரர்கள் இவங்கெல்லாம் பொய்யான காரியங்களை சொல்கிறாங்க அப்படின்றத ராஜாவுக்கு தெரியப்படுத்தணும். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு வாழ்ந்த மக்களும் தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக ஆண்டவர் ஒரு பிளான் போடுறாரு, சாத்தான் ஒரு பிளான் போடுறான். இந்த சூழ்நிலையை, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அங்கே ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு வித்தியாசமான ஆட்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆண்டவரை ரொம்ப சார்ந்திருக்கிறாங்க. சாத்தான் பக்கத்தில் அவங்க இல்லை. அந்த வித்தியாசத்தை அவன் பார்க்குறான். அவன் கண் அங்கே படுது. தானியேலும் அவனுடைய நண்பர்கள் மேலேயும் யாருடைய பார்வை படுது? சாத்தானுடைய பார்வை. பொட்டன்ஷியல் எனிமியாக அவங்கள பார்க்குறான். இவங்களை வளர விட்டா இவங்க என்னுடைய திட்டங்களுக்கெல்லாம் எதிரடையாக செயல்படுவாங்க. இவங்களை இல்லாமல் பண்ணிட்டா என்னுடைய திட்டங்கள் எளிதாக இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சாத்தான் பிளான் போடுறான். அதனால் என்ன செய்யணும்? இவங்கள தீர்த்து கட்டிடணும். ஆனால் தேவன் வேற ஒரு பிளான் வச்சுருந்தார். என்ன தெரியுமா? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியே ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஒரு உயர்வை கட்டளை இடணும் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருந்தார். தானியேல் 2:48-49 வாசிக்கிறோம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி, இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தெல்லாம் சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷம் அடைந்த பிறகு என்ன செய்கிறார் அப்படின்னா, பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்னேகோவையும் பாபிலோன் மாநகரத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான் அப்படின்னு அங்கே வாசிக்கிறோம். சாத்தானுடைய பிளான் என்ன? அவங்கள கொன்றணும், தீத்து கட்டிடணுன்றது அவனோட பிளானு. ஆனால் ஆண்டவருடைய பிளான் என்ன பாருங்க? அவங்கள அப்படியே அந்த சந்தர்ப்பத்திலையும் ஆண்டவர் வந்து அவருக்கு சாதகமாக அங்கே மாற்றிக்கிட்டதை நம்ம பார்க்குறோம். சரித்திர நெடுகளும் யுகங்கள் நெடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில் இதுதான் ஒரு பெரிய வார் நடந்துகிட்டே இருக்குது இல்லையா? தேவன் ஒரு காரியத்தை செய்வார், உடனே சாத்தான் ஒரு காரியத்தை செய்வான். இதை வந்து வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேவனும் சாத்தானும் ஆடக்கூடிய ஒரு செஸ் கேம். இது ரெண்டு பேரும் மூவ் பண்ணணும் இல்லையா? செஸ் கேம்ன்றது எப்படி? ரெண்டு பார்ட்டியும் மூவ் பண்ணணும் காயின்ஸை, அவங்களுடைய காயின்ஸை மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். கடைசியில் அது யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்பாங்க. இங்கே தேவனும் சாத்தானும் செஸ் கேம் ஆடுறாங்களோ எப்படி அப்படின்னா, தேவன் ஒரு மூவ் பண்ணார்னா சாத்தான் ஒரு மூவ் பண்ணுவான். அப்புறம் தேவன் வந்து என்ன செய்வார்? இன்னொரு மூவ் பண்ணுவார். ஸோ காட் ஆக்ட்ஸ், சேட்டன் ரியாக்ட்ஸ், அப்புறம் காட் கவுண்டர் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த கேமில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ நீங்களும் நானும் செஸ் விளையாடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரெண்டு பேருக்குமே நம்ம நீங்கள் என்ன மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ண போகிறேன்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த கேம் வந்து வித்தியாசமான கேம். ஏன்னா தேவன் எல்லாத்தையும் அறிஞ்சவர். அவர் ஒரு மூவ் பண்ணுறாருன்னா சாத்தான் என்ன மூவ் பண்ணுவான்னு சொல்லி அவருக்கு ஏற்கனவே தெரியும். அதை தெரிஞ்சு தான் அந்த மூவே அவர் பண்ணுவார். ஆனால் சாத்தான் ஒவ்வொரு தடவையும் கெஸ் பண்ணி விளையாடணும். ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, அவர் இப்படி செய்ய போகிறாரோ, அவர் அப்படி செய்ய போகிறாரோ அப்படின்னு கெஸ் ஒர்க் அதிகமாக பண்ணி தான் சாத்தான் தன்னுடைய காரியங்களை நகர்த்த வேண்டியதாக இருக்குது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்த தேவன், அவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், அவங்கள எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத அவர் நன்றாக அறிந்த தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இந்த தேவன் இந்த வருங்கால ரகசியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தினார் இல்லையா? இப்போ தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். அவர் மூலமாக தான் இந்த தானியேல் புத்தகத்தில் உள்ள அனைத்து தீர்க்க தரிசனங்களும் எழுதப்பட்டிருக்குது. அப்போது நேபுகாத்நேச்சார் மன்னன் மறந்த அந்த சொப்பனத்தை எப்படி தானியேல் போய் கண்டுபிடிச்சாரு? அவர் போய், ராஜாவே உங்கள் கையை கொஞ்சம் காமிங்க, நான் அதை பார்த்து என்னன்றதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கைரேகை பார்த்து சொன்னாரா? இல்லை. சரி, ஒருவேளை ஜோஷியம் பார்த்து சொன்னாரா?
ராஜாவே, நீங்க என்ன ராசி, மகரமா இல்ல விருச்சிகமா இல்ல என்ன ராசி அப்படின்னு கேட்டு அதன் அடிப்படையில் அவருக்கு பதில் கொடுத்தாரா? அதுவும் இல்லை. சரி, அப்போ தானியல் போய் ஆவிகளோட பேசி ஆவிகள்கிட்டருந்து சில முக்கியமான தகவலை வாங்கிட்டு வந்து இங்கே சொன்னாரா? இல்லை அன்பானவர்களே, தானியலுக்கு எப்படி இந்த விளக்கம் கிடச்சிச்சு? தானியலும் அவன் நண்பர்களும் ஜெபிக்க போனாங்க. இந்த விஷயத்தை கேட்டவுடனே அவங்க எங்கே போகலை, ராஜா தேடின யாருக்கிட்டையும் இவங்க போகலை. இவங்க எங்கே போனாங்க? மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவனிடத்தில் போனாங்க. அவர்கிட்ட போய் கேட்டாங்க. வாஸ்து பார்ப்போமா? தானியல் 2:17-18 வாசிக்கிறோம். பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? தானியல் போய் இந்த விஷயத்தை சொல்கிறாரு. இந்த மாதிரி ராஜா ஒரு சொப்பனம் கண்டாராம், அதை மறந்துட்டாராம், யாராலையும் சொல்ல முடியல. நண்பர்களே, வாங்க நம்ம மெய்யான தேவனை நோக்கி கேட்போம். ரகசியங்களை வெளிப்படுத்துகிற, மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர்கிட்ட நம்ம கேட்போம், வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே அவங்கள ஜெபிக்கிற அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ ஜெபிக்கும் போது தான் இந்த நேபுகாத்நேச்சார் மன்னனுக்கு என்ன சொப்பனம் கிடச்சிச்சு, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றதெல்லாம் தானியலுக்கு அங்கே வெளிப்படுத்தப்பட்டதை பார்க்குறோம். சரி, அப்போ அப்படி என்ன சொப்பனம் இந்த நேபுகாத்நேச்சார் மன்னனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியல் 2:31-35 வரைக்கும் நீங்கள் இதை குறித்து வாசிக்கலாம். தானியல் 2:31-35 தானியல் வந்து அந்த சொப்பனத்தை விவரித்து சொல்கிறார். வாஸ்துருவோமே ஒரு தடவை. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாயிருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியையெல்லாம் நிரப்பிற்று அப்படின்னு சொல்லி இங்கே தானியல் அந்த சொப்பனத்தை ஃபஸ்ட்டு சொல்கிறார். நேபுகாத்நேச்சார் மன்னன் கண்ட சொப்பனம் என்னது? ஒரு பெரிய சிலையை பார்க்குறார். ரொம்ப பயங்கரமான சிலை, அப்படியே ஜொலிக்கிற ஒரு சிலை, மகிமையாக இருந்துச்சான் அந்த சிலை பார்க்குறதுக்கே, பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அப்போ அந்த சிலையின் தலை எப்படி இருந்துச்சு? பசும் பொன்னாலான ஒரு தலையை அங்கே பார்க்குறாரு. தொடர்ந்து மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்குறாரு. வயிறும் தொடையும் என்ன உலோகத்தால் ஆனது? வெண்கலத்தால் ஆயிருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கால்கள் என்ன உலோகத்தால் ஆனது? இரும்பினால் ஆனது அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் சேர்ந்ததாக காணப்பட்டது அப்படின்றார். அப்போ நேபுகாத்நேச்சார் மன்னன் பார்த்து கொண்டிருக்கும் போதே கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் ஒரு மலையிலிருந்து பெயர்க்கப்பட்டு அது எங்கே வருது? வந்து அந்த சிலையின் பாதத்தில் மோதி அது அந்த பாதத்தையும் அந்த இரும்பையும் அந்த வெண்கலத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் என்ன செஞ்சிருச்சு? நொறுக்கி அதை அப்படியே பஷ்பமாக்கி போட்டுச்சு. அதனுடைய தூசி அப்படி பறந்து போயிருச்சு. அந்த இடத்துல எதுவுமே காணப்படலை அப்படின்னு சொல்லி இங்கே தானியல் சொல்கிறார். இதில் எத்தனை உலோகங்களை பார்க்குறோம்? பொன், வெள்ளி,
வெண்கலம், இரும்பு, அப்புறம் இரும்பும் களிமண்ணும். ஸோ ஒரு நான்கு உலோகங்களை பார்க்குறோம். கடைசியாக நம்ம ஒரு களிமண் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டும் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த உலோகங்களுக்கு இடையில் ஏதாவது கேப் இருந்துச்சா அப்படின்னா இல்லை இல்லையா. தலையை தொடர்ந்து மார்பும் புயங்களும், அதை தொடர்ந்து அப்படியே வயிறும் தொடையும், அதை தொடர்ந்து கால்களும் பாதங்களும் அப்படின்னு அப்படியே ஒரு தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கிறத பார்க்குறோம். இங்கே எங்கேயும் கேப் இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது தானியல் வந்து சொப்பனத்தை சொல்லிட்டார் நேபுகாத்நேச்சார் மன்னனுக்கு. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தானியல் 2:36 வாசிக்கிறோம், சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி அதனுடைய அர்த்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுதான் ஒரு முக்கியமான பகுதி, நாம் இன்றைக்கு முக்கியமாக படிக்க போகிற இந்த பகுதி. ஸோ இந்த சொப்பனத்தின் விளக்கம் என்ன, இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தானியலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளை எளிதாக நம்ம புரிந்து கொள்வோம். இதவே புரிஞ்சுக்கல அப்படின்னா மற்ற பகுதிகள் புரிகிறதுக்கு கடினமான காரியங்களாக காணப்படும். அதனால் இதை நல்லா கவனிக்கும்படியாக நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இந்த சொப்பனத்தின் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியல் 2:37-38 அவர் அந்த விளக்கத்தை அப்படி கொடுத்துட்டே வரார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை நம்ம வாஸ்து பார்த்தோம்னா. ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர், பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார், சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார், பொன்னான அந்த தலை நீரே. இப்போ ராஜாவை முதல்ல என்ன செய்கிறாரு, பிரைஸ் பண்ணுறாரு. பிரைஸ் பண்ணி ஒரு முக்கியமான கருத்துக்களை அங்கே சொல்கிறாரு. நீங்கள் இந்த ராஜாவாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது யாரோட முயற்சியால் நீங்கள் ராஜாவாக இருக்கிறீங்க, அது உங்களுடைய முயற்சி இல்லை, இது பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பொறுப்பு. இந்த பறவைகள், இந்த மிருகங்கள், இந்த மக்கள் எல்லாரையும் உங்ககிட்ட அவர் கொடுத்துருக்கிறாரு, ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அங்கே அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை எப்படி கொடுக்குறாரு பாருங்க. ராஜாவே, நீங்கள் ஒரு சிலையை பார்த்தீங்கல்ல, அந்த சிலையினுடைய தலை வந்து பொன்னாக இருந்துச்சுல்ல, பொண்ணுனால் செய்யப்பட்டிருந்துச்சுல, அந்த தலை நீங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த சொப்பனத்துக்கான விளக்கம், அந்த சிலைக்கான விளக்கத்தை அங்கே தானியல் கொடுத்து கொண்டே வருகிறார். அப்போ பொன்னான தலை நீரே அப்படின்னு சொல்லும்போது இந்த தலை எதை குறிக்கிறது அப்படின்னா, பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்குது, இல்லைன்னா அன்றைக்கு இருந்த அந்த பாபிலோன் ராஜாவை குறிக்குதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ராஜா ராஜ்யம் அப்படின்ற இது ரெண்டையும் மாறி மாறி தீர்க்க தரிசனத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. சில இடங்களில் ராஜாவை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க, சில இடங்களில் ராஜ்யத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போது இதை தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாக போகும்போது நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா அங்கே வந்து ராஜ்யத்தை குறிக்கிறதுக்காக இந்த உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இப்போ முதல்ல என்ன பார்த்தோம், அந்த பொன்னான தலை நீரே அப்படின்னு சொல்கிறார், ராஜாவை பற்றி பேசுகிறார். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் தான் அந்த பொன்னான தலை. அப்போ இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் எப்போ தோன்றுச்சு, எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா சரித்திரத்துக்கு வரணும். சரித்திரமும் தீர்க்க தரிசனமும் அப்படியே ஒன்று போல போகும், இந்த தண்டவாளம் போல பிரியாமல் அப்படியே போகும். அதாவது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறதெல்லாம் எங்கே பார்க்க முடியும், சரித்திரத்தில் பார்க்க முடியும். அது நமக்கு சான்று கொடுக்கும். அதுதான் நமக்கு இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுச்சு அப்படின்றத அங்கே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ சரித்திரத்தை நம்ம திருப்பி பார்க்கும்போது அங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பாபிலோன் சாம்ராஜ்யம் வந்து கிமு 605 ஆரம்பித்து கிமு 539 வரைக்கும் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் தொடர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு பெரிய நிகழ்வை ஆண்டவர் எங்கே வெளிப்படுத்துகிறாரு, நேபுகாத்நேச்சார் மன்னனுக்கு வெளிப்படுத்துகிறாரு. பொலிட்டிக்கலாக என்ன நடக்க போகுது, உனக்கப்புறம் யார், அதுக்கப்புறம் யார், அதுக்கப்புறம் யார்,
இதானா உன்னுடைய நினைவாக இருந்துச்சு, அதை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வெளிப்படுத்துகிறாரு. அப்போது அந்த சிலையின் முதல் பகுதி பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கத்தக்கதாக அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், இன்னும் பின்னாடி வரப்போகிற காரியங்கள்லாம் தானியலோட காலத்திலே நடக்கலை, ஆனால் அதெல்லாம் முன்கூட்டியே என்ன செஞ்சார் ஆண்டவர், அங்கே இந்த நேபுகாத் நேச்சார் மன்னனுக்கு அங்கே வெளிப்படுத்திட்டார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் அதை நம்ம தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இல்லையா. நடக்க போகிற காரியங்களை முன்கூட்டியே அறிவிக்கிறதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். அப்போ பாபிலோன் சாம்ராஜ்யம் கிமு 605 கிமு 539 வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லி சரித்திரத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவை நீங்கள் எடுத்து வாசித்தீங்க அப்படின்னா அதில் மிக துல்லியமாக இந்த பாபிலோனுடைய தோற்றம் அதனுடைய வீழ்ச்சியை நீங்கள் அங்கே வாசிக்க முடியும். ஹைலைட் பண்ணியிருக்கிற பகுதிகளை மாத்திரம் நீங்கள் இப்போதைக்கு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதை பற்றிய லிங்க்ஸை நான் கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் பார்த்து நீங்கள் அப்புறமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிமு 605 இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் ஆரம்பிக்குது. அதாவது பெரும் பகுதியான உலகத்தை அவங்க ஆள ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாம்ராஜ்யம் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 539 முடியுது. கிமு கோரேசு அந்த சாம்ராஜ்யத்தை அட்டாக் பண்ணி விளச்செய்தான் அப்படின்னு சொல்லி அங்கே பிரிட்டானிக்கால போட்டிருக்கிறாங்க. 539 BCE அப்படின்னு சொல்லி கிமு 539 இந்த சாம்ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாபிலோன் சாம்ராஜ்யத்தை தொடர்ந்து வந்தது என்ன அப்படின்னா தானியல் 2:39 வாசிக்கிறோம். உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும், பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3 ராஜ்யம் ஒன்று எழும்பும் அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாபிலோன் சாம்ராஜ்யம் கிமு 539 முடிஞ்சதுக்கப்புறம் யார் அதை அடுத்தது அங்கே வராங்க? பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்திய 2 ராஜ்யம் எது அப்படின்னு பார்த்தா தானியல்ல அதற்கான விளக்கம் இருக்குது. நீங்கள் வேறு எங்கேயும் போயெல்லாம் படிக்க வேண்டாம், சரித்திரத்துலையும் இருக்குது, ஆனால் இதற்கான அர்த்தங்கள்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அதை ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிருவோம். தானியல் 5:30-31 வாசிக்கிறோம். அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாஷார் கொலை செய்யப்பட்டான். பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்தின் கடைசி ராஜா யாரு? பெல்சாஷார். அவன் அன்னைக்கு ராத்திரி குடித்து வெறித்து கொண்டிருக்கும் போது அவன் கொலை செய்யப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யார் கொலை செஞ்சாங்க? மேதியனாகிய தரியோ தன் 62 வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான் அப்படின்னு சொல்லி இங்க வாசிக்கிறோம். அப்ப இங்க யார் வந்தாங்கன்னு சொல்லி இங்க வாசிக்கிறோம். மேதியனாகிய தரியோ பெல்சாஷாருக்கு பதிலாக இங்கே அரசாண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை தொடர்ந்து வந்த சாம்ராஜ்யம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் இவங்க வந்து ஒரு கூட்டணியோடு செயல்பட்டாங்க. இதை குறித்து வாசிக்கணும் அப்படின்னா பிரிட்டானிக்கால இதை நீங்கள் வாசிக்கலாம். நான் இதுக்கான லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். அதாவது கிமு 550 வந்து பெர்சியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா மேதியர்களை முறியடித்து அவங்களை கீழ்ப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் போயிட்டு இருந்தாங்க. எப்படின்னா அது சண்டையாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ராஜ்யபாரம் சம்மந்தப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் அதை பிரித்து அதை செய்யணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க. பிரிட்டானிக்கா என்ன சொல்லுதுன்னா யார் பாபிலோனை வீழ்த்தியது அப்படின்னு சொல்லுது? கோரேஸ், சைரஸ் அப்படின்னு சொல்லுது. ஆனால் பைபிளில் என்ன போட்டிருக்கு? மேதியனாகிய தரியு தான் என்ன செஞ்சார், அங்கே அரியணையில் உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா மேதியர்களும் பெர்சியர்களும் ஒரு உடன்படிக்கையில் இருந்தாங்க. அதனால் முதல்ல பெர்சியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மேதியர்களை அலோவ் பண்ணாங்க, நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் யாருடைய கை ஓங்கி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சியர்களுடைய கை தான் ஓங்கி இருந்துச்சு.
இதைத்தான் அந்த ரெண்டு புயங்கள், அந்த ரெண்டு கைகள், அந்த நம்ம அந்த சிலையில பார்த்தோமே அப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படி கட்டி நின்றது மாதிரி, அது எதை குறிக்குது அப்படின்னா, ஒருவர் மற்றவரை காட்டிலும் உயர்ந்திருப்பாரு, வல்லமையில சிறந்திருப்பாங்க அப்படின்றத காமிக்கிறதுக்காக அப்படி போடப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். மேதியர்கள் ஆண்டாங்க, அதை தொடர்ந்து பெர்சியர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். தானியல் 10:1 வாசிக்கிறோம், பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3rd year அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்போ ஃபஸ்ட்டு மேதியர்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, அவங்க ஆண்டு முடித்ததுக்கப்புறம் பெர்சியர்கள் அங்கே ஆண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதற்கு சான்று, இதற்கு எவிடன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியாவில் நம்ம இந்த உலக சரித்திரத்தை பற்றி நம்ம அங்கே பார்க்க முடியும். அதாவது பெர்சியர்களும் மேதியர்களும் அவங்க பல விஷயங்களை அவங்க கைகோர்த்து சென்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பெர்சிய சாம்ராஜ்யம் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னா, கிமு 539 ஆரம்பித்து கிமு 339 வரைக்கும் அதனுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த வெள்ளி உலோகம் எதை சுட்டி காமிச்சிச்சு அப்படின்னா, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை சுட்டி காமிச்சிச்சு. பொண்ணு எதை சுட்டி காமிச்சிச்சு? பாபிலோன் சாம்ராஜ்யம். அதை தொடர்ந்து வந்த சாம்ராஜ்யம் என்னது? மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, அப்படின்னா இதை தொடர்ந்து இன்னொரு வெண்கலம் இருக்குது, அது என்னது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ மேதிய பெர்சியர்களை வீழ்த்திய 3rd year எது, இதை தெரிஞ்சுக்கணும்ல. சரி, இதை எங்கே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி தானியேலுடைய தீர்க்க தரிசனத்தில் அதையும் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். எங்கே சொல்லியிருக்கிறார் தெரியுமா? தானியேல் 8வது அதிகாரத்தில் இந்த 3rd year என்ன அப்படின்றது வரைக்கும் சொல்லி வச்சிருக்கிறாரு. வாஸ்து பார்ப்போமா? தானியேல் 8:20-21 நம்ம இதை வாசிக்கிறோம். அங்கே பாருங்க, அந்த அதிகாரம் 2 ஆட்டுக்கடாவை பற்றி பேசியிருக்கோம். 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா, இன்னொன்று 1 கொம்புள்ள ஆட்டுக்கடா அப்படின்னு சொல்லி 2 ஆட்டுக்கடாக்களை குறித்து அங்கே பேசியிருக்கோம். அப்போ ஆண்டவர் இந்த ஆட்டுக்கடாக்கள் மூலமாக என்ன சொல்ல வர்றாரு பாப்பம்மா? நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதிய பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கிளீனாக புரியுதா? அந்த ஆட்டுக்கடா எதை குறிக்குது? அந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் ராஜாக்கள். சரி, அப்போ அந்த 1 கொம்புள்ள ஆட்டுக்கடா எதை குறிக்குது? ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா. அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் 1ஆம் ராஜா அப்படின்னு சொல்லி இங்கே எழுதுறார். இப்போ தானியல்ல 3rd year வரைக்கும் என்ன வரும் அப்படின்றத ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பாருங்க, மேதிய பெர்சியாவை தொடர்ந்து என்ன வரும்னு போட்டிருக்கிறாரு? கிரேக்க நாட்டு ராஜா வந்து அவன் ஆட்சி செய்வான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. இந்த கிரேக்க நாட்டு ராஜா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நபர், அவர் தான் அலெக்சாண்டர் த கிரேட். 13 வருஷத்தில் உலகத்தின் பெரும்பாலான பகுதிகளை அவன் தன்வசப்படுத்தி கொண்டான். இன்னும் அவன் கான்க்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவன் அந்த இந்தியாவெல்லாம் தாண்டி போகும்போது அவனுடைய வீரர்கள்லாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அது நிமித்தம் அவன் திரும்பி வர்றதுக்கான ஒரு கட்டாயம் வந்துச்சு. இல்லைன்னா இன்னும் நிறைய பிடிச்சிருப்பான் போல தெரியுது. ஸோ அப்படி வேகமாக பரவிய ஒரு சாம்ராஜ்யம் இந்த கிரேக்க சாம்ராஜ்யம். இதை பற்றி எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, பிரிட்டானிக்காலையும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அதை பற்றி என்ன எழுதியிருக்கிறாங்க பாருங்க, த டைனாஸ்டி பிகேம் எக்ஸ்டிங்க்ட் வித் த டெத் ஆஃப் டாரியஸ் 3 ஃபாலோயிங் ஹிஸ் டிஃபீட் இன் 330 BCE பை அலெக்சாண்டர் த கிரேட். அப்போ மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் கடைசி ராஜாவாக இருந்த தரியு 3 அப்படின்றவன் யாரால் வீழ்த்தப்பட்டானா? அலெக்சாண்டர் த கிரேட்டால் வீழ்த்தப்பட்டு அந்த ராஜ்யம் அலெக்சாண்டர் கைக்கு போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கிரேக்க ராஜ்யம் எது வரைக்கும் போச்சு? கிமு 331 ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எது வரைக்கும் போச்சு அப்படின்னா,
கிமு 168 வரைக்கும் போச்சு. அந்த கீழ் பகுதியில் நீங்கள் பார்க்கலாம், அந்த ஹைலைட்டட் போர்ஷனில் 168 வரைக்கும் இதனுடைய ஆதிக்கம் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் கிமு 331 ஆரம்பித்து கிமு 168 வரைக்கும் சென்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி அதற்கப்புறம் வந்த அந்த நான்காவது ராஜ்யம் எது அப்படின்னா, அது வேதாகமத்தில் நேரடியாக போடப்படலை அது என்ன சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சரித்திரத்துக்கு தான் வரணும். அப்போ இதுவரைக்கும் பார்த்தோம் பாபிலோனை பற்றி சரித்திரத்தில் இருக்குது, மேதிய பர்சியா சாம்ராஜ்யத்தை பற்றி சரித்திரத்தில் இருக்குது, இன்னும் கிரேக்க சாம்ராஜ்யத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அதை தொடர்ந்து என்ன வந்துச்சு அப்படின்னா சரித்திரத்திலிருந்து அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள், இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் யார்கிட்ட தோற்று போச்சு அப்படின்னா ரோமர்கள்ட்ட தோற்று போச்சு. அதை தான் இந்த பகுதியில் நீங்கள் வாசிக்க முடியும். கிபி 168 அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யார்கிட்ட தன்னுடைய ஆதிக்கத்தை கொடுத்துருச்சு அப்படின்னா ரோமர்கள்ட்ட கொடுத்துருச்சு. சரி, இந்த ரோம சாம்ராஜ்யம் எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா 476 கிபி வரைக்கும் இருந்துச்சு. அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 476 வரைக்கும் இருந்துச்சு. கிறிஸ்து பிறக்கும்போது அங்கே ஆண்டு கொண்டிருந்தது யாரு? ரோமர்கள் இல்லையா? ரோமர்கள் தான் இந்த உலகத்தின் பெரும்பகுதியை அவங்க ஆண்டு கொண்டிருந்தாங்க. ஸோ அந்த ரோமன் எம்பையர் அதனுடைய காலகட்டம் என்ன அப்படின்னா கிமு 168 கிபி 476 வரைக்கும் போனதாக நம்ம சரித்திரத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் அந்த இரும்பு இரும்பினால் ஆன அந்த கால்கள், இதைத்தான் குறிச்சிச்சு. இன்னும் சரித்திர ஆசிரியர்கள் ரோம பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா த அயன் மோனார்கி அப்படின்வாங்க, இரும்பு சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதனுடைய சட்டங்கள், அதனுடைய அடக்குமுறை இதெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அயன் எப்படி கடினமாக இருக்குமோ அதே போல தான் அவங்களுடைய ராஜ்யமும் ஆட்சியும் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ரோம் வாஸ் அ அயன் மோனார்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த கால்களை தொடர்ந்து பாதங்கள் வருது இல்லையா? அப்போ இந்த ரோம சாம்ராஜ்யம் என்ன செஞ்சிச்சுன்னா இதை தொடர்ந்து எதுவும் வந்து அதை பிடிச்சி ஒரு பெரிய போர் வந்து அப்படிலாம் எதுவும் நடக்கலை. இந்த ரோம சாம்ராஜ்யம் அது தனக்குள்ளாகவே நொறுங்கி போயிருச்சு, நொறுங்கி 10 பிரிவுகளாக போயிருச்சு. இதுதான் அந்த கால்களில் காணப்பட்ட அந்த 10 விரல்கள். அந்த 10 விரல்களும் இந்த 10 பிரிவுகளை குறிக்கத்தக்கதாக ஆண்டவர் அந்த சொப்பனத்தில் அதை காமிச்சார். சரி, இந்த ரோம சாம்ராஜ்யம் என்னென்ன பிரிவுகளாக உடஞ்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டேபிளை பார்த்தா உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அலமனி, ஃப்ராங்க்ஸ், பர்கண்டியன்ஸ், சூவி, விசிகாத்ஸ், ஆங்கிலோ சாக்சன்ஸ், லோம்பார்ட்ஸ், ஹெருலி, வேண்டல்ஸ், ஆஸ்ட்ரோகாத்ஸ் அப்படின்னு சொல்லி 10 பிரிவுகளாக அந்த காலத்தில் பிரிஞ்சிச்சு. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட பெயர்கள். இந்த இத்தனை ட்ரைப்ஸ் அங்கே இருந்தாங்க, இத்தனை ஜாதியார் அங்கே இருந்து அந்த ரோம சாம்ராஜ்யத்தை அவங்க அந்த பிரித்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரோம சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சியை பற்றி படிக்கணும் அப்படின்னா அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கப்பட்டுச்சு, எப்படி ஒரு இந்த தொழுநோய் எப்படி நம்ம உடம்பை அரிக்குமோ அப்படி இந்த சுற்றி இருந்த இந்த சின்ன சின்ன ஜாதியார் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க அப்படியே அரித்து 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 ஒயாமல் போர்கள் அது இதுன்னு செஞ்சு அங்கே உள்ளேயும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படியே டவுன் ஆகிட்டே வந்துச்சு. அங்கே அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த அயன் மோனார்கி அப்படியே நொறுங்கி போனதாக நம்ம பார்க்குறோம். இதனுடைய கரண்ட் நேம்ஸை தான் நம்ம இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்குறேன். ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து, போர்ச்சுகல், ஸ்பெயின், இங்கிலாந்து, இட்டாலி, கடைசி மூணும் அந்த ஜாதியார் இல்லாமலே போயிட்டாங்க. பல போர்கள் நடந்துச்சு அவங்க மூலமாக. அதில் இந்த ஹெருலி, வேண்டல்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரோகாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரைப்ஸ், இந்த ஜாதியார்
வேரோடு அழிக்கப்பட்டாங்க. சரித்திரத்தில் அவங்க எழும்பினதாக அங்கே எங்கேயுமே நீங்கள் வாசிக்க முடியாது. இந்த பத்து பிரிவுகளை குறித்து நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னா இந்த லிங்க்ஸில் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எவ்வளோ அருமையாக அந்த தீர்க்க தரிசனமும் அந்த சரித்திரமும் அப்படியே ஒன்றாக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்க முடியும். சரி, தொடர்ந்து நம்ம போவோம். இப்போ பாதங்கள், கால் வந்து இரும்புன்னு சொல்லி வாசித்தோம், ஆனால் பாதங்களில் இன்னொரு பொருள் மிக்ஸ் ஆகிருந்துச்சு இல்லையா? அது இரும்பும் இருந்துச்சு, அதோடு சேர்ந்து ஒரு இன்னொரு மெட்டீரியல் அங்கே சேர்ந்துருந்துச்சு. அது என்னது? களிமண் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இங்கே ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு ஞான அர்த்தம் ஆண்டவர் வச்சுருந்தார் அப்படின்னு சொன்னால், இந்த களிமண்ணுக்கும் ஒன்று வச்சுருப்பார் இல்லையா? என்ன ஒன்று, அதை யோசித்து பார்த்தீங்களா? இரும்புக்கும் களிமண்ணுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை இல்லையா? அது வேற இது வேற, இதையும் அதையும் ஒட்ட வைக்க முடியுமானா? ஒட்ட வைக்கவே முடியாது. அப்போ அது அது அதுவாக இருந்தால் தான் அது நல்லது. இப்போ இரும்பு இரும்பாக இருக்கணும், களிமண் களிமண்ணாக இருக்கிற வரைக்கும் தான் அது நல்லது. இரும்பையும் களிமண்ணையும் ஒன்று சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சரியான கலவை இல்லை. இதை வெளிப்படுத்துறதுக்காக தான் ஆண்டவர் வந்து இந்த களிமண்ணை அந்த பாதத்தில் வச்சு காமிச்சார். சரி, இந்த களிமண்ணை பற்றி படிக்கணும் அப்படின்னா இதை எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம்? இந்த களிமண் எதை குறிக்குது அப்படின்றத படிக்கணும்னா எங்கேயுமே போக வேண்டாம், வேதாகமத்தில் தான் நம்ம இதற்கான விடையை தேடணும். எல்லா தீர்க்க தரிசன பகுதிகளுக்குமே வேதாகமத்தில் தான் விடை இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம தேடி பார்க்க போகிறோம். எரேமியா 18:1-6 நம்ம வாஸ்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை அங்கே படிப்போம். அதை வாசிக்கிறேன். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே மண்பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அங்கே களிமண்ணை எதோடு ஒப்பிட்டு சொல்கிறார் பாருங்க. இஸ்ரவேல் அவருடைய வீட்டார், அவருடைய ஜனத்துக்கு ஒப்பிட்டு அங்கே சொல்கிறத பார்க்குறோம். அப்போது களிமண் இஸ்ரவேலர்களை குறிச்சிச்சு அப்படின்னா அதை இன்னொரு வகையாகவும் சொல்லலாம். என்ன தெரியுமா? அந்த களிமண் தேவனுடைய சபையை குறிச்சிச்சு. சபை தனியாக இருக்கணும், அரசாங்கம் தனியாக இருக்கணும், அது வரைக்கும் தான் ரெண்டுக்குமே நல்லது. சபையும் அரசாங்கமும் என்னைக்கு ஒன்று சேருதோ அன்னைக்கு என்ன வரும்? குழப்பம் வரும், அடக்குமுறைகள் வரும், கொடுங்கோல் ஆட்சிகள் வரும். ஏன் தெரியுமா? ஏன்னா சபையின் சட்டத்திட்டங்களை நிறைவேற்றுறதுக்காக சிவில் பவர் பயன்படுத்தப்படும். அதாவது இந்த போலீஸ் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பயன்படுத்தி அவங்களுடைய காரியங்களை கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கும் அப்படின்றது தான் அந்த இரும்பும் களிமண்ணும் அப்படின்ற அந்த பகுதி தெரிவிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அது எதை பற்றி பேசுது அப்படின்னா, அரசாங்கமும் சபையும் ஒன்றிணைகிறதை பற்றி பேசுது. இதே தான் வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் வாசிக்கலாம். அங்கே ஒரு ஸ்திரீயை பற்றி வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 17:1 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அப்படின்னு சொல்லி அங்கே வாசிக்கிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு பகுதியில் படித்தோம், ஸ்திரீ, சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லி படித்தோம். அது யாரை குறிச்சிச்சு? ஆண்டவருடைய மெய்யான சபையை குறிச்சிச்சு. இங்கே ஒரு ஸ்திரீயை பற்றி பார்க்குறோம். இவளை எப்படி சித்தரிச்சிருக்கிறாங்க? வேசி அப்படின்னு சித்தரிச்சிருக்கிறாங்க. அப்போ இது எந்த சபையை குறிக்குது?
தேவனுக்கு விரோதமாக இருக்க போகிற ஒரு சபையை குறிக்குது. அது தேவனுடைய மெய்யான சபை, இது தேவனுக்கு விரோதமாக இருக்கிற சபை. இந்த சபை என்ன செஞ்சிச்சான், யாரோட வேசித்தனம் பண்ணிச்சான், பூமியின் ராஜாக்களோடு. அப்போ சபைக்கும் பூமியின் ராஜாக்களுக்கும் என்ன சம்பந்தம் இல்லையா, அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது, அப்போதான் அது நல்லது. ஆனால் இங்கே இருந்ததாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே நம்ம வாசிக்கிறோம். இதை பற்றி இன்னொரு நாள் படிப்போம். ஆனால் சபை எப்படி அரசாங்கத்தோட சம்பந்தப்படுத்துது தன்னை அப்படின்னு சொல்லி இங்கேயும் நம்மளால் வாசிக்க முடியும். சரி, அப்போ இந்த கைகளால் பெயர்க்கப்படாத கல் ஒன்று அங்கே திடீர்னு வருது, அந்த பாதங்களில் வந்து உழுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கல் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 21:42 வாசிக்கிறோம், இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இப்போ இது எதை பற்றி பேசுகிறாரு, யாரை பற்றி பேசுகிறாரு, அந்த கல் எது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, அப்போஸ்தலர் 4:10-11 அதற்கான விளக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாக இருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அப்ப அந்த கல் யாரு, கிறிஸ்து அப்படின்றத பார்க்கிறோம். எப்பயுமே கிறிஸ்து எதோட சம்பந்தப்படுத்தி பேசப்படுவார் அப்படின்னா, ராக் கல் அதை சம்பந்தப்படுத்தி பேசப்படுவார். அப்ப இங்க பார்க்கிறோம், கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அப்படின்னா இது கிறிஸ்துவை குறிக்குது, அவருடைய ராஜ்யத்தை குறிக்குது. அவருடைய ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம் தான் இங்கே இந்த பூமியில் கடைசியாக ஸ்தாபிக்கப்பட போகுது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல தானியலுடைய அந்த 2 நம்ம இதை வாசிக்கிறோம். அப்போ கைகளால் பெயர்க்கப்படாத அப்படின்னா என்ன அர்த்தம், அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எபிரேயர் 9:11 இதே போல் ஒரு வசனம் அங்கே இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவருடைய ஊழியம் எந்த கூடாரத்தில் நடக்குது, கையினால் செய்யப்பட்ட கூடாரம் இல்லை, இது அதற்கப்பால் பட்டது, கைகளால் செய்யப்படாத ஒரு கூடாரம். அதை தான் இந்த இடத்துலையும் பார்க்குறோம். இந்த ராஜ்யம், அதாவது இந்த கல், கைகளால் பெயர்க்கப்படாத கல். ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார் அப்படின்னா, இது மனுஷனுடைய முயற்சியால் ஸ்தாபிக்கப்பட போகிற ராஜ்யம் கிடையாது. இதுவரைக்கும் பார்த்த பாபிலோன், மேதிய பெர்சிய, கிரேக்கு, ரோம சாம்ராஜ்யங்கள் தங்களுடைய பலனால் வந்தவங்க இல்லையா, அவங்களுடைய படை பலம் இதெல்லாம் வச்சு தான் அவங்க ராஜ்யங்களை ஸ்தாபித்தாங்க. ஆனால் இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு என்ன தேவை கிடையாது, எந்த மனிதனுடைய ஒத்தாசையும் தேவையில்லை, இது இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்க போகிற ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவனுடைய வல்லமையால் மாத்திரம் ஸ்தாபிக்கப்பட போகிற ஒரு ராஜ்யமாக இது காணப்பட போகுது. மனிதனுடைய இடைப்படுதல் அங்கே காணப்படலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த அருமையான இந்த 2 உலக சரித்திரத்தையே ஆண்டவர் அங்கே எழுதி வச்சிருக்கிறார், தீர்க்க தரிசனமாக புதைத்து வைத்திருக்கிறார். நம்ம இப்போ ஆரம்பிக்க தான் செஞ்சுருக்கிறோம் இந்த தீர்க்க தரிசனத்தை படிக்க. ஸோ இப்போ நமக்கு ஓரளவுக்கு புரியுது இல்லையா, இப்போ பாபிலோன், மேதிய பெர்சியா, கிரேக்கு, ரோம் இதை குறிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அந்த சிலையை காமிச்சாரு, அந்த உலோகங்களை காமிச்சாரு அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போ புரியுது. இன்னும் வரப்போகிற பகுதிகளில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம படிக்கும்போது தான் அந்த பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்புனா என்னது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும். அதனால் வர்ற பகுதியில் இன்னும் ஆழமான
அதிசயமூட்டும் சத்தியங்களை நம்ம படிக்க போகிறோம். இன்னும் அதாவது விவரித்து சொல்லக்கூடிய இது நேபுகாத்நேச்சார் மன்னனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு வெளிப்பாடு மட்டும்தான். ஆண்டவர் அதிலேயே இன்னும் அதிகமான காரியங்களை வெளிப்படுத்தியிருப்பார் பின்னான அதிகாரங்களில். அது என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அமேன்.